லவ் பண்ணி தான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ ஏன்டா அவன் பேரை சொன்னாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா? டேய், எனக்கு இப்போ 24 வயசு தான் ஆகுது, வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறது ஃப்ரெண்டோட மாமா வீடு, 6 மாதத்தில் காலி பண்ணிடணும். இப்போதைக்கு குழந்தை வேணாம் களைச்சிருன்னு சொன்னால் பிடிவாதமாக இருக்காடா. இதில் இந்த லட்சணத்தை தான் இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தைக்கு அப்பா வேற நான். பெரிய தலைக்காடு வெக்கமாக இருக்கு. எதுக்குடா இந்த வயசில் உனக்கு கல்யாணம்னு சொன்னப்பவே கேட்டிருக்கணும். இது ஏய், அவ்வளோ ஒரு கர்ப்பிணியாகவே மதிக்கிறது இல்லை, நான் நல்லா அனுபவிக்கிட்டுன்னு விட்டுட்டேன். மீனா, மீனா, என்ன ஷூ எங்க வச்ச? பெட்டுக்கு கீழே தானே வச்சேன். கொஞ்சம் எடுத்து கூட. மீனா, டிஃபன் எடுத்து வை. 2 நிமிஷம் சட்னி மட்டும் அரைச்சு தந்துடுறேன். என்ன விளாடுறியா? இப்போவே லேட்டு. இதை பாரு, நீ ரொம்ப மாறிட்ட, எதையுமே சரியாக பண்ண மாட்டேங்கிற. நான் கிளம்புறேன். தந்துடுறேனே. நீ ஏன் சாப்பிடு. எங்கே போச்சு? அர்த்தம் ஏய், எங்கே ஒரு சுற்றிட்டு வர்ற? ஆஃபீஸ் முடிஞ்ச வரும்னு தெரியாது. இன்னைக்கு செக்அப், அதான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். சிப்பா, இல்லை எனக்கு வேணாம். ஏன், நான் விட்டுனா சாப்பிட மாட்டியா? இல்லை கொமட்டும். கொமட்டும், அதெல்லாம் கொமட்டா சாப்பிடு. சனிய எல்லாம் எடுத்த இங்கே வந்துச்சு. எங்க நம்ம முத குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம ரெண்டு பேரோட பேரை சேர்த்து ஒரு பேர் வைப்போமா? தேவைதான். சொல்லுங்களேன். இது பாரு, 23 வயசுல அம்மா அப்பாலாம் விட்டு ஓடி வந்து நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு படுது. பேசாம படு. Mm-hmm.
இருங்க இருங்க பாத்து என்னது இன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு டாக்டர் கூப்பிடு பயப்படாதீங்க 9 மாசம் இல்ல இப்படி தான் இருக்கும் சரி நான் போய் டிபன் எடுத்து வைக்கிறேன் நீங்க பல் தேய்ச்சிட்டு வாங்க இந்த வாரத்தோட உங்களுக்கு பெர்மிஷன் லீவ் அப்புறம் குழந்தை பிறந்து 2 மாசத்துக்கு அப்புறம் போனா போதும் ஐயோ என்னால முடியாதுப்பா இன்னிலிருந்தே லீவ் படியேறணும் குனியணும் வேகமாக நடக்கணும் அது இல்லாமல் இந்த கூடத்தில் எல்லாரும் என்னை பார்த்தா கேலி பண்ணுற மாதிரியே இருக்கு யார் கேலி பண்ணுவா இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அடிப்படி ஏன் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பாலாஜி கூட நேற்று கன்சீவ் ஆனா சாப்பிடுங்க என்னாச்சு என்ன ஓகே ஓகே ரிலாக்ஸ் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துடுறேன் டாக்டர் கிட்ட செக்அப் போகணும்ல சரி நான் கிளம்புறேன் எதுவும் எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க வெரி குட் சிவா குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் வீக்கில் டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் 10 டேஸில் உங்களுக்கு ஒரு செக்அப் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் டெலிவரி டேட் முன்னாடி அட்மிட் ஆனால் போதும் எனி ப்ராப்ளம் வலிக்குமா டாக்டர் உங்கள் மொதல் பிரசவம் இல்லை சிவா அதனால தான் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் உங்கள் அடுத்த பிரசவத்தில் உங்களுக்கு இந்த பயமே இருக்காது அதுதே ரெண்டாவது குழந்தையா ஒன்றே போதும் நாம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நாங்கள் நெக்ஸ்ட் செக்அப்க்கு வரோம் டாக்டர் ஓகேம்மா பார்த்துக்கோ ஓகே டாக்டர் வரேன் டாக்டர் ஓகேம்மா டேக் கேர் என்ன அது குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கு ஏன் பிரச்சனையா உதைக்கிறியா நீ வெளியே வா இதுக்கு நான் சிரிக்கணுமா சரி வாங்க தூங்க பேஷண்டாவே ஆக்கிட்டீங்களா இனி கொஞ்சம் வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் கூப்பிடு ப்ளீஸ் ஐயோ முடியல டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் முடியல டாக்டர் ஒண்ணுல சிவா டோன்ட் பானிக் மீனா அந்த பெட்ஷீட் எடுமா முடியல வலி உயிர் போகுது டாக்டர் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் சிவா சிவா ரிலாக்ஸ் சிவா மீனா அவங்க காலை கொஞ்சம் பிடிங்க ப்ளீஸ் ஒதுக்குறாரு டாக்டர் ஐயோ தாங்க முடியல ஏதாவது மயக்க மருந்து கொடுங்க இல்லைன்னா வந்துட்டா கூடிய ஐயோ சிவா மரியாதை சாரி டாக்டர் வலிக்குது டாக்டர் கமான் சிவா புஷ் கமான் புஷ் என்ன இல்லையா நல்லா அழுத்துங்க டாக்டர் பணம் வேணாம் டாக்டர் டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ் புஷ் பண்ணுங்க சிவா கமான் கமான் டோன்ட் பானிக் டோன்ட் பானிக் என்ன விளாடுறியா இப்பவே லேட் இதை பாரு நீ ரொம்ப மாறிட்டி நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு படு பேசாம படு ஆஃபீஸ் போயிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துடுறேன் டாக்டர் கிட்ட செக்அப் போகணும்ல வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் கூப்பிடு ப்ளீஸ் நம்ம குழந்தைக்கு ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து ஒரு பேர் வச்சிடலாம் நீ ரெஸ்ட் எடு